வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டுவைன் ஜான்சன் எம்லி பேக் நடிப்புல உருவாயிருக்க ஒரு ஆங்கில திரைப்படம் ஜங்கிள் கர்ட்ஸ். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, அமேசான் காட்டுல ஒரு சக்தி வாய்ந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மரத்தால பயங்கரமான வியாதியெல்லாம் ரொம்ப ஈஸியாவே வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இந்த மரத்தை தேடி பல பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா யாராலையுமே அந்த மரத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதே சமயத்துல தேடி போன எல்லாருமே ஒரு சாபத்தால அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை யாரா பாதுகாத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்க இருக்க சில பழங்குடி மக்கள் தான் அந்த மரத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம இப்போ லில்லி அப்படின்றவங்களும் அவங்களோட தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே அமேசான் காட்டுக்குள்ள போய் அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. யாரோட உதவியோடனா பிராங்க் அப்படின்றவோட உதவியோட இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி அதுல இருந்து எப்படி வெளில வந்தாங்க, அது மட்டும் இல்லாம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேருக்கு என்ன நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்லிட்டு ஒரு படம் தான் ஜங்கிள் கர்ஸ். இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட படம் வந்து 2 மணி 5 நிமிஷம் வருது. என்ன ஜேனல் நம்ம பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஆக்ஷன் கலந்து ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் அந்த படத்தை வந்து நம்ம பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ற பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை அந்த படத்தை நடிச்ச நடிகர் நடிப்பு தான் சொல்லியாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த படத்தை பல இடத்துல வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். குறிப்பிட்டு சொன்னா டுவேயின் ஜான்சன் அவர் தான், நம்ம ராக் இருக்காரு அவர் தான். அவர் செம்மையா அடிச்சு நவுத்திருக்காரு அந்த படத்தை எல்லாம் சொன்னோம். நிறைய இடத்துல செம்மையா ஸ்கோர் பண்ணிருக்காரு. குறிப்பிட்டு சொன்னோம்னா இந்த லில்லி கேரக்டர் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து மாட்டுவாங்க. அது கடைசியா பார்த்தா வந்து டுவேயின் ஜான்சனோட அந்த டிராப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொன்னோம். எம்லி பட் அவங்க அந்த லில்லி ரோல பிளே பண்ணிருக்காங்க, ரொம்ப அருமையா அந்த ரோல் வந்து பிளே பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட டுவேயின் ஜான்சன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்கோ அதே படம் சமம் கொடுத்திருந்தாங்க. அதை புரிஞ்சு அவங்களும் அவங்க சமயம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து படத்தில் சமயம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதனாலே பல சீன்ஸா ரொம்ப அருமையா இருந்தது பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடத்துல வந்து சீன்ஸ் ரொம்ப அழகா எலிவேட் பண்ணி விட்டுருந்தது. ரொம்ப அருமையாக படம் ஃபுல்லாவே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து படத்தோட சினிமாகிராஃபி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் படம் போறதே தெரியல, அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த மாதிரி படம் வந்து நிறைய சேசிங் சீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இருந்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாக்கிறது முன்னாடி, நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வந்து வீடியோ படம் மூலம் உங்க உடம்பு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சீரீஸ் ரிவியூ பண்ற மட்டும் இல்லாம சில சினிமா பிளஸ் உங்களோட போட்டே இருக்கும், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் தான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். உடனே நீங்க கேட்கலாம், ஏன்னா அர்ப்பந்தத்திலே எல்லாமே ஒரே சுயம் இருக்கும், அதுல உனக்கு மைனஸா இருக்கு அப்படின்னு கேட்கறீங்க. ஸ்டோரி என்னவோ அதேதான், ஆனா ஸ்கிரீன் பிளே ஏதாவது புதுசா இருப்பேன் பார்த்தா, இந்த ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி ஆனா, அதனாலே நமக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வந்துட்டு. படத்துல பேர் கூட சொல்லலாம், இந்த ஒத்து மொத்த இந்த படத்தோட லைன் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மம்மி படத்தோட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த படத்துல வந்து நெகட்டிவ் கேரக்டர்லாம் வரும், 4 கேரக்டர். அந்த கேரக்டர் வடிவமைச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா பைரஸ் ஆஃப் கேபியம் பார்த்த மாதிரியே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துனா இந்த படம் பார்த்த ஃபீல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு நிறைய படங்கள் பார்த்ததுனால அந்த படம் தான் வந்து மைண்ட்ல வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு புது படம் பார்க்க ஒரு ஃபீலே வரல, அதனால படம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து ஸ்கிரீன் பிளேயோட பெரிய மைண்ட்ஸா தெரிய விஷயம், படம் வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் சொன்ன பாருங்க, அது வந்து ரொம்ப அழகாவே அமைஞ்சிருந்தது. ஏன்னா சேசிங் சீன்ஸ் இருந்துச்சு, சரசரம் நான் வந்து 4 நிமிஷம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் படம் வந்து ரொம்பவே வந்து நிறைய இடத்துல டிராக் ஆகுது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் படத்தோட ரன்னிங் டைம் கூட சொல்லலாம், படம் கிட்ட 2-4 நிமிஷம் ஓடுதுல, அதை கொஞ்சம் கிறிஸ்டி பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் கூட படம் இன்னுமே அருமையா இருந்திருக்கும். அடுத்து படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாவே அமைஞ்சிருக்கு. எப்பயுமே சொல்லுவோம் இங்கிலீஷ் படம்னால விஎஃப்எக்ஸ் ஒர்க் ரொம்ப தரமா இருக்கும், ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும். ஒட்டுமொத்தமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள வந்து இந்த படம் திருப்திப்படுத்தும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த அபிநயத்தில் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஜங்கிள் கர்ஸ் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5/3. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பிறந்த வீடியோ தான் பிறந்த கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரீஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. நன்றி.